Hello, my dear achievers. Welcome to NOSCA. Now, so in this video, we will talk about UPSC Part 4. So, you all comments. So, I am inspired. I am very helpful. I am very so, all comments so, this is my life story. Like, I Delhi UPSC preparation start. Story. I go through prepare. Still, I am Delhi. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா இந்த சீரிஸ்ல கவர் ஆகும் சோ யூ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்கல அப்படினா மேல கார்ட் குடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும் ஓகேங்களா and this doubts and queries Instagram மறக்காம என்னோட Instagram பேஜ்க்கு மெசேஜ் பண்ணுங்க என்னோட Instagram ID destination2lbsna கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க and நம்ம சேனல்ல வந்துட்டு பாலிட்டி ஆன்லைன் லைவ் கிளாसेस போயிட்டு இருக்கு and CSAT கிளாसेसும் ஸ்டார்ட் ஆக போகுது வீக்கெண்ட் கிளாஸ் சோ ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ Telegram ஓட என்னோட पर्सनल ID இருக்கும் சோ அதல வந்து நீங்க என்னோட डायरेक्टली மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம் ஆர் अदरवाइज வந்து நீங்க கால் பண்ணியும் டீடைல்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா சோ ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற Telegram ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க and லைவ் கிளாसेसும் வந்து லைவ் டெமோ லைவ் கிளாसेस வந்து மேல கார்ட் கொடுக்கிறேன் சோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க and கிளாஸ் பத்தின டீடைல்ஸோட லிங்க்கும் வந்து நான் கார்ட்ல கொடுக்கிறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாத்துருங்க and நிறைய பேர் Subscribe பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கங்க ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெய்லி வீடியோ அப்டேட்ஸ் வரணுமா Telegram official channel link in description click on okay so UPSC part 4 da. So part 4 la enna vandu நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பார்ட் 3 ல ஏதோட முடிச்சோம் அப்படினா நான் கிளாஸ்ல ஆன்சர் பண்ற வரைக்கும் முடிச்சோம் ஓகேங்களா பட் சுத்தி இருக்கிற விஷயங்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ண டாலரேட் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு என்னென்னலாம் வந்து லோவா ஃபீல் பண்ண வெச்சது அதில இருந்து நான் எப்படி வந்து grow ஆனேன் அப்படின்ற எல்லா விஷயமும் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் and என்னோட ஃபுட் நான் எப்படி ஃபுட் வந்து சமாளிச்சேன் அது எல்லாமே வந்து இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் நான் இன்க்ளூட் பண்றேன் ஓகேங்களா so the first day நான் வந்து லைக் நான் இருந்த பிளேஸ் வந்து சத்யநிகேதன் ஆர மோதிபாக் அப்படினு சொல்லலாம் so நான் அப்ப இருந்த place தான் ஓகேங்களா so அப்ப வந்து நான் first வந்தப்ப நான் சொன்னேன்ல நான் ஃபிளாட் எடுத்து தான் ஸ்டே பண்ணினேன் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல எங்க அப்பா இங்க வந்து ஆக்சிடென்ட்டலா ஒரு தமிழ் ஃபேமிலி பாத்திருக்காங்க so தமிழ் ஃபேமிலி பார்த்தப்ப அவங்க வந்து ராஜஸ்தான் செட்டில்ட் அவங்க வந்து ஹிந்தி மீடியம் வந்து படிச்சிட்டு இருந்தாங்க so டோட்டலி வந்து ஆப்போசிட் ஜர்னல் தான் பட் இருந்தாலும் தமிழ் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்மளை எப்பயுமே கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ கனெக்ட் பண்ணனால அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஷேரிங்க்கு நான் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ 6000 ரெண்ட்ல வந்து நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா 6000 ரெண்ட் அண்ட் 12000 வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆட்டோவில் இறக்கி விட்டப்ப அண்ட் அந்த அக்கா இருந்தாங்க அந்த அக்காவோட சேர்ந்து அவங்களோட கிளாஸ்மேட் ஓகேங்களா சின்ன பையன்தான் அண்ட் நான் பார்த்து வியந்த விஷயங்களும் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ஏன்னா பிகாஸ் ரொம்ப வியந்த விஷயங்கள் இருக்குது ஸோ சின்ன பையன்தான் லைக் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பையன்தான் ஆனால் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா அந்த பையன் வந்து என்ன பார்த்து சொன்னபோது முதல் வார்த்தை என்னென்னா ஏ கல்லூட்டி லக்ரியும் ஸோ கல்லூட்டி அப்படின்னு என்ன அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அவன் என்ன பார்த்து சொன்னான் ஸோ என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாச்சி ஸோ தமிழில் வந்து கருப்பு பொண்ணு கருவாச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை நான் கேட்ட வார்த்தை ஒரு நார்த் இந்தியன் கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை அது சவுத் இந்தியாலையும் சொல்கிறாங்க தான் எல்லாருமே சவுத் இந்தியாவில் மட்டும் கருவாச்சின்னு என்னை கூப்பிடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்லு ஆனால் நான் போனோன்னே கேட்ட வார்த்தை என்ன அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தை தான் அந்த கருவாச்சி அந்த கருப்பு அப்படின்ற வார்த்தை தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் கேட்டோடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் லோவாக தான் ஃபீல் ஆகும் நான் வந்து பெரிய தியாகிலாம் இல்லை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு பட் ஏன்னா கேட்டப்போ ஸ்டார்டிங்கில் லோவாக தான் இருந்துச்சு அந்த லோவாக இருந்த ஃபீல் தான் நான் எப்பயுமே வந்து அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் அதுலேருந்து நான் என்னை ஷார்பன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணது என்னை கருப்பாக இருக்கான்னு சொல்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணுறதா இல்லை நான் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணுறதா அப்படின்றது தான் இங்கே ரெண்டு கான்ட்ராடிக்டடான விஷயம் நான் கருப்பாக இருக்கான்னு சொல்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணேன்னா அது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற விஷயம் எப்பயுமே வந்து ஷைன் ஆக போகிறதில்ல இங்கே இருக்கிற விஷயம் தான் ஷைன் ஆக போகுது ஏன் நாலேஜ் எவ்வளோ தூரம் ஷைன் ஆகுது நான் எவ்வளோ தூரம் வந்து நாலேஜில் க்ரோ ஆகுறேன் நான் எவ்வளோ தூரம் வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான் எப்பயுமே வந்து உங்களோட வெளி தோற்றம் வந்து டிசைட் பண்ண போகிறது கிடையாது லைக் உங்களோட நாலேஜ் எவ்வளோ தூரம் ஷைனாக இருக்குன்றது தான் முக்கியம் நான் எவ்வளோ ஷைனாக இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை நான் சர்வைவல் டு த ஃபிட்டஸ்டாக வந்து சேஞ்ச் ஆகலாம் என் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என் கலர் மாறலாம் மாறாமலும் போகலாம் என்னோடய ஜுவல்ஸ் சேஞ்ச் ஆகலாம் எல்லாமே மாறலாம் ஆனால் என்னோட நாலேஜ் மட்டும்தான் என்னை பற்றின விஷயம் விஷயத்தை வந்து டிசைட் பண்ண போகிறது. நான் யாருன்றதை என் நாலேஜ் தான் டிசைட் பண்ணது போகிறது தவிர என்னோட ஃபேஸ் டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் மிஸ் வேர்ல்ட் காம்படிஷன் ஆர் மிஸ் இந்தியா காம்படிஷனுக்கு போனாலுமே அங்கே உங்களோட நாலேஜையும் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மிஸ் வேர்ல்ட் பட்டமோ மிஸ் இந்தியா பட்டமோ கொடுக்க போகிறாங்க. உங்களோட அழகை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? உங்களோட அழகு உங்களோட அறிவில் தான் இருக்குது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேர்ட் கேட்டு அப்படி லேர்ன் பண்ணி அப்படியே போயாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணது எல்லாமே வந்து, ஸோ தமிழ் வந்து யாருமே கிடையாது அப்படிங்கும்போது அந்த அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் திங் ஓகே கலரை தான் பார்த்தாங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து என்னோடய அறிவு. நான் சொன்னது மாதிரி நான் அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். பட் எல்லாருமே சொன்னது வந்து என்னென்னா கலர். நான் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயம் அதுதான். ஆனால் யாருமே வந்து என்னை லைக் டைரக்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. பட் அந்த பார்வை அந்த பேச்சு எல்லாத்துலேயும் நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ தே ஆர் டாக்கிங் லைக் நம்மளை வந்து பேசுகிறாங்க இந்த கலர் வச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பட் எல்லாருமே நல்ல ஒரு இதுதான், நல்ல கேரக்டர் உள்ளவங்க, நல்ல அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். எனக்கு லாங்குவேஜ் வந்து ஓகே, ஏன்னா வந்து தமிழ் வந்து தமிழும் சரி, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஹிந்தி மேலே எந்த கேருமே கிடையாது. நான் ஏன் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தான் நினச்சேன். பிகாஸ் வந்து நான் என்னதான் இருந்தாலுமே வந்து லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதே தவிர, இன்னொருத்தர்கிட்ட நம்ம இது பண்ணுறதே தவிர அதுவே வந்து ஒரு நாலேஜ் ஆகாது அப்படின்ற விஷயத்தில் வந்து நான் ஒரு 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 கன்ஃபர்மேஷனில் இருந்தேன். ஓகேங்களா? அந்த ஒரு அடிமெண்ட்டில் இருந்தேன். ஸோ ஆனால் வந்து நான் அங்கே போய் நான் லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, நான் சுற்றி இருக்கவங்க கூட லாங்குவேஜில் நான் இன்டர் கனெக்ட் பண்ணலைனாலும் இன்ட்ராக்ட் பண்ணலைனாலும் ஆர் அதர்வைஸ் நான் வந்து அங்கே இருக்கிற கிளாஸில் இருக்கிறவங்க கிட்டே நான் பேசலை, லைக் என்னோடய ஸ்டாஃப் கிட்டே நான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டேன். என் கிளாஸில் இருக்கோம் பிகாஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்ந்தேன் அப்படின்னால என்னை சுற்றி இருக்கவங்க கிட்டே நான் இங்கிலீஷ்லேயே பேசிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் காய்கறி கடைக்கு போகும்போதும் பால் கடைக்கு போகும்போதும் ஆர் ஏதாச்சும் நான் திங்ஸ் வாங்க போகும்போது என்னோடய இங்கிலீஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சஃபர் ஆனேன் நான் அந்த இடத்துல, ரொம்ப ரொம்ப சஃபர் ஆனேன் நான் ஹிந்தி தெரியாமல். பிகாஸ் ஹிந்தி இம்போசிஷன் வந்து நம்ம ஒரு நாளுமே நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்றது வேறு, ஹிந்தி லேர்னிங் அப்படின்றது வேறு. ஏன்னா இப்போ நார்த்தில் வந்து ஒரு 14 ஸ்டேட்ஸ் வந்து ப்ராபப்ளி வந்து ஹிந்தி தான் வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட மதர் லாங்குவேஜே மறந்து போகிற சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாமலும் நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. ஏன்னா நீ ஒருவேளை போனா நீ லேர்ன் பண்ணிக்கோ, இல்லை அது தேவையில்லை, நீ உன்னோட தமிழன் இங்கிலீஷ் வச்சு நீ சர்வை பண்ணிக்கோ. ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது நீ அங்கே வந்து சஃபர் ஆகிற ஒரு நாள் டாலரேட் பண்ண முடியலன்னா நீ லேர்ன் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த இடத்துலேருந்து லேர்ன் பண்ணுற, ஆனால் உன் தாய்மொழியை என்றைக்குமே மறக்கவே கூடாது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த இடத்த நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறதுனால மற்றவங்களோட என்னால் இங்கிலீஷ் பேசிக்க முடியும். ஆனால் நான் அங்கே சர்வை பண்ணுறதுக்கு நான் ஹிந்தி தான் பேசி ஆகணும். ஓகேங்களா? அண்ட் நான் வந்து சேஃபாக இருக்கேன், நான் வந்து பியாண்ட் த லிமிட் அண்ட் ஒரு இதுக்குள்ளே இருக்கேன்னா நான் சேஃபாக என்னை ஃபீல் பண்ணோன்னா அங்கே இருக்கிறதையும் நான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். தட் இஸ் கால்ட் சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை டீஸ் பண்ணுவாங்க. எப்படி டீஸ் பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிற ஒரு வேர்ட்லேயும் டீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஹிந்தி கற்றுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற சூழ்நிலை முன்னாடி நான் ஹிந்தி வந்து ட்ரை பண்ணுவேன் பேசுறதுக்கு. ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நை பையா அவ்வளோ மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு மேலே வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் ட்ரூத்து. ஸோ நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த லெட்டர்ஸ் தான் பார்த்துருக்கேனே தவிர பேசலாம் யாருக்குமே கண்டிப்பாக வராது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த ஹிந்தி வச்சுட்டு. ஓகேங்களா? அந்தளவுக்கு தான் வந்து ஸ்கூலில் சிலபஸும் இருந்துச்சு. ஸோ இந்த நைவையாவை தாண்டி எனக்கு எதனா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பால் வாங்குறது கூட மில்க்குன்னு தான் சொல்லுவேன். தூதுன்றது எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அண்ட் ஹிந்தியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹிந்தி வந்து நம்ம தமிழ் மாதிரி வந்து எல்லாருக்குமே இப்போ நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவேன், ஒரு பையனும் சொல்லுவான் கிளாஸ் போகிறேன். ஆனால் ஹிந்தியில் அப்படி ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா வந்துட்டு ஜா ரஹூ போறேன் அப்படின்றது ஜாரகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொண்ணு சொல்ற அப்படிங்கும்போது ஜாரியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து அதில் நம்ம வந்து காமிக்கணும். நம்ம வந்து ஒரு தப்பாக வந்து நான் வந்து பையன் சொல்கிற மாதிரி ஜாரகம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த இடத்த கண்டிப்பாக என்னை டீஸ் பண்ணாங்க. டீஸ் பண்ணது தான் ரொம்ப நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில வார்த்தைகள் வந்து அவங்களோட ஸ்லாங் வந்து இப்போ தமிழ்லேயே வந்து நிறைய ஸ்லாங் இருக்கும். கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், மதுரைக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்னைக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்லாங் இருக்கிற மாதிரி ஹிந்தியும் ஒரு ஸ்லாங்கோடு தான் பேசுவாங்க. அப்படிங்க போது இப்போ நான் வந்து லைக் பாய் தம்பி அப்படின்னா பை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அதை வந்து பை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து நான் நிறைய வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். நிறைய டீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பை பை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பை கே பை அப்படின்னு நிறைய தடவை என்னை வந்து ஒரு டீஸ் பண்ணது, இன்ஸ்டிகேட் பண்ணது எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் வந்து சில வார்த்தைகள் அவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து டீஸ் பண்ணுறாங்களோ, எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாங்களோ, நீ அந்த இடத்த க்ரோ ஆகி காட்டு. அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ரிப்ளையாக இருக்கும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஸோ நான் லேர்ன் பண்ண லாங்குவேஜை ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் லேர்ன் பண்ணேன். பிகாஸ் நம்மளோட 247 லெட்டர்ஸ் தமிழ் ஆல்ஃபபெட்ஸை வச்சு நம்மளால தமிழ் பேச முடியுதுன்னா, ஒரு 53 ஆல்ஃபபெட்ஸை வச்சு ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் என்னால் பேச முடியாதா? ஏன் பேச முடியாது? என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நான் க்ரோ பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்க பேசும்போதெல்லாம் ஹிந்திலேயே பேசுகிறத நான் கேட்டேன், லிசன் பண்ணேன். சில வார்த்தைகள் நான் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் அவங்கள்ட்ட பேசினேன். ஸோ அண்ட் எவ்வளவோ தடவை சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக என்னை நிறைய தடவை டீஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இல்லாமலாம் இல்லை. அண்ட் ஃபைனலி ஒரு 6 to 1 yearக்குள்ளே, 6 months to 1 year, மேக்ஸிமம் வந்து 6 to 8 monthsக்குள்ளே நான் அவங்க பேசுகிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நான் பேச ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்லாங்கும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் எந்த இடத்துல வந்து என்னை டீஸ் பண்ணாங்களோ, எந்த இடத்துல வந்து நான் லோவாக ஃபீல் பண்ணனோ, அந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட ஹிந்தி லாங்குவேஜை நான் பேசி காமிச்சேன். ஆனால் இப்போ நான் 5 வருஷம் ஆச்சு டெல்லி வந்து. என் கூட இருந்த யாராலையும் வந்து தமிழ் பேச முடியல, ஆனால் என்னால் அவங்களோட ஹிந்தி பேச முடியுது. சில சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து நான் மிஸ்டேக் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக பேசுவேன்னா அப்படின்றது கிடையாது. நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக என்னால் வந்துட்டு ஹிந்தியை வந்து பேசவும் முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்னோட மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்றத விட மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் எந்த இடத்துல வந்துட்டு டீஸ் பண்ணப்பட்டனோ அந்த இடத்துல நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு 5 languages தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் மலையாளம். இந்த 5 languages நான் சுற்றி இருக்கிற என்னோட கம்யூனிகேஷன் மூலியமாக கற்றுக்கிட்டேன். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு எப்பயுமே லிமிட்டே கிடையாது. நீ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ஜாலியாக லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். லேர்ன் என்ன பண்ணாலும் லேர்ன் லேர்ன் லேர்ன். ஓகேங்களா? எப்பயுமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறதுல தான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமே. அதை விட சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது நான் ரொம்ப சின்ன விஷயமாக தான் நினைப்பேன். ஏன்னா பிகாஸ் அது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறோமோ அது மற்ற மொழியில் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஸோ என் தமிழ் மொழியும் எனக்கு விட்டு கொடுக்காம நான் அந்த மொழியும் கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடியே நான் வந்து பேசினேன். அவங்க கூட நான் வந்து பேசி காமிச்சேன். அவங்க சொன்ன ஒரு ஸ்லாங்கை டீஸ் பண்ணது கூட நான் இன்னமும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மிஸ்டேக் பண்ணாலும். ஸோ ஆனால் அவங்களால இப்போ வரைக்கும் என்னோடய தமிழ் லாங்குவேஜை கற்றுக்க முடியல. ஸோ நம்மளோட தமிழ் லாங்குவேஜை கற்றுக்க முடியல. ஸோ நான் அவங்களோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி நான் வந்து அந்த இடத்த பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதுக்காக நான் என்றைக்கும் ஒருபோதும் என் தமிழை விட்டுடவே மாட்டேன். எனக்கு எப்பயுமே என்னோடய தமிழ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும். ஸோ அவங்கள்கிட்டையும் சரி, அவங்கள்ட்டையும் அதான் சொல்லுவேன், நான் இவ்வளோ தூரம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன், அதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து தமிழ் பேசுனீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வந்து நீ டீஸ் பண்ணதுக்கு எவ்வளோ நான் இப்போ ஒன்று டீஸ் பண்ண முடியும். என்ன அவங்களால வந்து தமிழில் ஒரு வார்த்தை, நான் என்னோடய ஸ்லாங்கை வந்து ஹிந்தி ஸ்லாங்கை வந்து அவங்க கிண்டல் பண்ணப்போ என்னோடய தமிழ் ஸ்லாங்லேருந்து ஒரு வார்த்தை பிழை இல்லாமல் அவங்களால பேச முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிகாஸ் Na o aditla o language kathikita. Adhe madri niyo ya language kathiko because India vandhi union of states na. Yella state yella mani langilum chendha oru naadu na. Appa na matha language kathikira madri niyo matha language kathikiradhila endha thapume illa. Even Tamil is the oldest language. Okayla yella language oda oldest language. Adhu India la irukra oru language abingumbodhu neenga kathikiradhila endha vagiyilum thappu kedaiyadhu. Abindradha na innum ungalta solli koduthirudha irukken sollitu da irukken. Na evlo dooram vandhu adula grow aganum நான் எவ்வளவு தூரம் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்றதும் அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்றது தான் ரொம்ப முக்கியம். கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூபிஎஸ்சியும் நானும் பார்ட் 4 வந்து நான் முடிக்கிறேன். அண்ட் பார்ட் 5ல் ஃபுட்டு தென் வந்து நான் இன்னும் வியந்த விஷயம் இங்கே வந்து நான் ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. அது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதை பற்றினது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு, ஒரு வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா சரியாயிடும். ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஹாரினி. டாடா டாடா டாடா.